Welcome to Madhu's Embroidery and Crafts. In the video la or butterfly design paaka porom. Saree color vande indha maadhiri or sap green color and border vande butterfly design la irukku with gold jari work la irukku. So indha design avache da nama enna panna porom work panna porom and na use pandra thread vande JC-141. So stitch eppadi nama stitch panikanum abingiradha paarenga. Normal needle eduthiruken and jari thread vande நான் டபுளாக எடுத்து அதை நாட் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம 4 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் த்ரெட் கிடைக்கும். இந்த மாதிரி எடுத்து ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு ஒரு பிக் செயின் ஸ்டிச் கிடைக்கும். இந்த ஸ்டிச்சோட நேம் வந்து லேசி டேசி ஸ்டிச். அண்ட் இன் பிட்வீன் இருக்கிற அந்த கேப்பில் வந்து இந்த மாதிரி கட் பீட்ஸ் கொடுத்து கட் தானா அந்த பீட்ஸ் கொடுத்துட்டு இன்னரில் ஃபில் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னோம்னா ஒரு பியூட்டிஃபுல்லான பீட் ஒர்க்கோடு இந்த த்ரெட் ஒர்க்கு நமக்கு கம்ப்ளீட் ஆகும். இந்த ஒரு ஸ்டிச்சை மட்டும் யூஸ் பண்ணி இந்த பட்டர்ஃப்ளையில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கிடலாம். பாடி பார்ட்டில் சாட்டின் ஸ்டிச், கண்டினியூஸ் பீட் ஒர்க் அண்ட் அந்த ஆண்டனாக்கெலாம் கண்டினியூஸில் சுகர் பீட் கொடுத்து ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் அந்த விங்ஸுக்கு மட்டும்தான் இப்போ சொல்லி கொடுத்து அந்த ஸ்டிச் யூஸ் பண்ணி பீட் ஒர்க்கோடு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஸ்லீவ் டிசைன். இப்போ பேக் நெக் வந்து இந்த மாதிரியான ஒரு வி ஷேப்பில் எடுத்திருக்கேன். அண்ட் டயக்ராம் பார்த்துக்கோங்க, சென்டரில் ஒரு பிக் பட்டர்ஃப்ளை டிசைனை ட்ரா பண்ணியிருக்கோம். சாரியில் இருந்த இந்த சேம் டிசைன் தான் கொஞ்சம் பேக் பார்ட் அப்படிங்கிறனால நம்ம கொஞ்சம் பிக் சைஸாக ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டோம். அண்ட் இதை எப்படி நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் பாருங்கள். பட்டர்ஃப்ளை இந்த மாதிரியாக இருக்கும் பேக் நெக்குக்கு. க்ளோஸ் வியூவில் பாருங்கள் அந்த பட்டர்ஃப்ளை விங்ஸில் எப்படி அந்த லேசி டேசி ஸ்டிச் யூஸ் பண்ணி அந்த கட்தானெல்லாம் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். சென்டரில் ஒரு சுகர் பீட் ஸ்டோன்ஸும் நம்ம வச்சுக்கிடலாம். பட் கஸ்டமர் வந்து ரொம்ப ஸ்டோன்ஸ் வேண்டாம் அப்படின்னு கேட்டிருந்தனால ஜஸ்ட் இந்த மாதிரி மட்டும் பீட் ஒர்க் த்ரெட் ஒர்க்கோடு முடிச்சிருக்கோம். அண்ட் நெக்லைனில் எப்பயும் போல் 3 ரோஸ் ஆஃப் செயின் ஸ்டிச் அண்ட் கட்தானா பீட்ஸ் 1 ரோ கொடுத்துட்டு அண்ட் ஸ்டெம்முக்கு எல்லாமே கண்டினியூஸ் பீட் ஒர்க் கொடுத்து முடிச்சிட்டோம். அண்ட் இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்குது வி நெக் ப்ளவுஸ். ஸோ கண்டினியூஸ் பீட் ஒர்க் எல்லாம் பாருங்கள். நெக்லைனில் கண்டிப்பாக நம்ம வந்து 2 ரோஸ் செயின் ஸ்டிச் ஆர் 3 கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். பேக் நெக் இந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஸ்லீவ் வந்து ஆல்ரெடி அந்த ஜருகையிலேயே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பட்டர்ஃப்ளை ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ அந்த வி ஷேப்புக்கு உள்ள கட்டில் கொடுத்து ஸ்லீவ் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கோம். அண்ட் ஃப்ரண்ட் வந்து பேக் நெக்கில் இருக்கிற த சேம் டிசைன். இப்போ ஒர்க் பண்ணியிருக்கிற இந்த ப்ளவுஸுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் கலர் எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம வந்து ஒன்லி கோல்டு மட்டும்தான் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். கான்ட்ராஸ்ட் கலர் வந்துச்சுன்னா நம்ம அந்த கலர்ஸையும் கலர் பீட்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துக்கிடலாம். இதில் வந்து 1 கலர் மட்டும்தான் சாரீ இருக்கிறனால கோல்டு மட்டும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த சாரீ ப்ளவுஸுக்கு மேட்சிங்காக வியர் பண்ணுறதுக்கு ஒரு பட்டர்ஃப்ளை ப்ரோச்சும் ரெடி பண்ணி முடிச்சிருக்கோம். அதுவும் ப்ளவுஸில் நம்ம எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோமோ த சேம் பீட்ஸ் த்ரெட் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். அண்டு ப்ரோச் பென் யூஸ் பண்ணி அண்ட் ஹேங்கிங்ஸோட ஒரு கிறிஸ்டல் பீட்ஸ் டியர் ட்ராப்பில் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். அப்படின்னா மேட்சிங்காக இந்த மாதிரியான ப்ரோச்சும் நம்ம மேக் பண்ணிக்கிடலாம். ப்ரோச் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல, அண்ட் பட்டர்ஃப்ளையும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்குமே இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் எப்படி ஒரு பட்டர்ஃப்ளை டிசைனுக்கு எந்த மாதிரியான எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணிக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இது வரைக்கும் மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching.